ஏழு வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டே 2021 ஒரு அபார்ஷன் பண்ணேன். பண்ணிட்டு அவன் என்ன ஃபாரின் போயிட்டான். திருப்பி வந்து என்னோட தொடர்புல இருந்தான். மறுபடியும் ஒரு அபார்ஷன் பண்ணேன். அவங்க தங்கச்சி சத்து மாத்திரன்னு சொல்லி எனக்கு மாத்திரை கொடுத்தாங்க. போட்டதுக்கு அப்புறம் தான் அது அபார்ஷன் பண்ண மாத்திரன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. என் கூட வாழ முடியாதுன்னு சொல்லிட்டோம். சொல்லி எனக்கு தீர்வே கிடைக்கல. சேசன் போய் எனக்கு தீர்வு கிடைக்கல. இங்க என்ன கடிச்சு வளர்த்துறாங்க, நான் எங்கன்னா போவேன்? ஊர் உலகத்துக்கு எல்லாத்துக்குமே பேராயிட்டு இவ்வளவு இதை யாரு கல்யாணம் பண்ணிப்போம்? எனக்கு நீர் கிடைக்கல. ஏழு வருஷமா ஒரு பையனை லவ் பண்ணேன். அவன் பேரு வினோத், அவங்க அம்மா பேரு மல்லிகா, அவங்க அப்பா பேரு அழகர் சாமி. ஏழு வருஷமா என்னை காதலிச்சான். ஃபர்ஸ்ட் டே 2021 ஒரு அபார்ஷன் பண்ணேன். பண்ணிட்டு அவன் என்னை ஃபாரின் போயிட்டான். திருப்பி வந்து என்னோட தொடர்புல இருந்தான். மறுபடியும் ஒரு அபார்ஷன் பண்ணேன். அவங்க தங்கச்சி வித்தியா, அது வந்து மயக்கமா சத்து மாத்திரன்னு சொல்லி எனக்கு மாத்திரை கொடுத்தாங்க. மாத்திரை கொடுத்தோம், அதை நான் போட்டேன். போட்டதுக்கு அப்புறம்தான் அது அபார்ஷன் பண்ண மாத்திரன்னு எனக்கு தெரிய ஆரம்பிச்சது. வயிற்று வழியால் துடிச்சு ஜிஹெச்சில் சேர்த்தாங்க. ஜங்ஷன்ல ஒரு பிள்ளையார் கோயில்ல எனக்கு தாலி கட்டினான். அந்த மேடை எனக்கு எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. 51 ஆகியும் அந்த மேடை நடவடிக்கை எடுக்கல. நேற்று அவங்க நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த மேடை வராங்க. இன்ஸ்பெக்டர் மேடம் நாகவல்லி, இவன் இவ்வளவு நான் 51 நடவடிக்கை எடுக்காம நேற்று அவங்க வீட்டுக்கு போகும் வராங்க. வந்து என்ன மிரட்டுறாங்க, பூட்டை உடைச்சிட்டு உள்ள போனேன்னு சொல்லுவேன். ஓ மேலே எஃப்ஆர் போடுவோம், குடும்பத்து மேலே எஃப்ஆர் போட்டு ஒன்னு உள்ள வைப்பேன்னு அந்த மேடை என்ன சொல்றாங்க. எனக்கு நியாயமே கிடைக்கல. அவங்க தங்கச்சி மேல நடவடிக்கை எடுக்கல, அவங்க அம்மா மேல நடவடிக்கை எடுக்கல. எனக்கு இந்த வாழ்க்கை வேணும். இல்லம்மா, அவங்க அம்மா என்ன பண்ணாங்க கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவங்க அம்மா வந்து என்ன மிரட்டினாங்க, நீ வந்து மாத்திரை போட்டுக்கோ, நீ அபார்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு கட்டி வைக்கிறேன்னு சொன்னாங்க. ரொம்ப போன் அடிச்சு ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசினாங்க. அவங்க தங்கச்சி தான் சத்து மாத்திரன்னு சொல்லி எனக்கு கொடுத்தவும் நான் சாப்பிட்டேன். இவ்வளவு காரணம் சிவதாஸ் சார் தான். எனக்கு நாய் அவங்க பேசவே இல்லை. அந்த பாதிக்கப்பட்ட எனக்கு பேசல, அந்த பையனுக்கு சப்போர்ட்டா நிக்கிறாங்க.